வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎப்பியில் வந்து ஹை கெப்பாசிட்டி மாடல் வந்து 30BRC2. இந்த 30BRC2வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பார்ட் போட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ குக் மெனு வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். ரெண்டாவது பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ குக் மெனுவில் வந்து அதாவது குவான்டிட்டி கம்மியான அளவு தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். அப்போ இது வந்து 30 லிட்டருங்கிறப்ப கேஜ் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோ குக் மெனுவை விட நம்ம மேனுவலாக பண்ணுறதே பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். மூணாவது பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதில் என்னென்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத 3 பார்ட் பார்த்தோம். இப்போ 4வது பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மைக்ரோவனில் இதை எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இதில் உள்ள மெயின் டிப்ஸு என்ன, கஸ்டமருக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சில டிப்ஸை சொல்லலாம்னு இந்த 4வது பார்ட்டை நான் உங்களுக்கு வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறப்ப, இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டீம் கிளீனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ மைக்ரோவனை பொறுத்த வரைக்கும் நிறைய நான்வெஜ்ஜு நான் யூஸ் பண்ணிட்டேன். நான்வெஜ் யூஸ் பண்ணிட்டப்ப நிறைய மசாலா ஐட்டம்லாம் இருக்கும், அப்படிங்கிறப்ப அது ஃபுல்லாக அங்கங்கே அப்படியே படிஞ்சிருக்கும். இதை வந்து நான் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டே நான் சிங்கில் போட்டு வாஷ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டீம் கிளீன் அப்படிங்கிற ப்ரோக்ராமை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸ்டீம் கிளீனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பவுலில் 200ml தண்ணி எடுத்து அதில் ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புளிஞ்சிட்டு நீங்கள் ஸ்டீம் கிளீன் செலக்ட் பண்ணால் போதும். ஸ்டீம் கிளீன் செலக்ட் பண்ணுறப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ஹீட் ஆகி அப்படியே இது வந்து அப்படியே ஸ்டீம் மாதிரி அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டெயின்ஸ் பூரா அப்படியே லூஸ் ஆகிருக்கும், லூஸ் ஆகி நிற்கும். அப்போ நம்ம இது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சப்ப உள்ளே இருக்கிற ஸ்டெயின்ஸ் பூரா ஊறி இருக்கிறப்ப அந்த கிளாத்தில் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம லெமனை ஆட் பண்ணி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு மைக்ரோவன் நல்ல சுமலாக இருக்கும். அதுக்கடுத்து 2வது பொறுத்த வரைக்கும் டியோடைசரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டியோடைசரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நான் நிறைய நான்வெஜ்ஜு நான் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் பசங்க வந்து நிறைய அதாவது ஸ்வீட் ஐட்டம் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நான் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றப்ப நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டீம் கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ உள்ளே இருக்கிற சுமலை மட்டும் வெளியேற்றணும், நான்வெஜ் சுமல். அதாவது பெரும்பாலும் இந்த ஃபிஷ்ஷு இந்த நண்டு மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நிறைய சுமல் இருக்கும். அப்போ இந்த சுமலை மட்டும் வெளியேற்றணும் அப்படிங்கிறப்ப டியோடைசர் அப்படிங்கிறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற சுமலை மட்டும் வெளியேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்வீட் ஐட்டம் பண்ணிக்கலாம். அப்போ டியோடைசருங்கிறப்ப சுமலை மட்டும் வெளியேற்றுறதுக்கு. அதுக்கடுத்து இது டிஸ்இன்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ குழந்தைங்களோட பால் பாட்டில் நீங்கள் என்னதான் வாஷ் பண்ணி நீங்கள் வெளியில் காய வச்சாலும் சில நேரத்தில் ரொம்ப சுமல் அதிகமாக இருக்கும். அப்போ குழந்தைங்கள் வந்து அந்த பால் பாட்டில் பால் குடிக்கிறது கூட விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப டிஸ்இன்ஃபெக்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் வந்து உள்ளே வந்து நீங்கள் உள்ளே இந்த கிளாஸ் இருக்கும், இந்த கிளாஸ் மேலே கமுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிரும், எந்த சுமலுமே இருக்காது. அப்போ இன்றைக்கி உள்ள பேரண்ட்ஸ் வந்து கை குழந்தைங்க வச்சுருக்கவங்க இந்த டிஸ்இன்ஃபெக்டை யூஸ் பண்ணுறப்ப கஸ்டமருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானது. ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. நார்மலாக வந்து நீங்கள் பாலில் உர ஊற்றி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும், 8 அல்லது 10 மணி நேரம் ஆகும். அப்போ நம்ம தான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபெர்மெண்டேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, 1/2 hour வந்து பாலை வந்து தயிராக மாற்றிடும். அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் கூட வச்சுக்கலாம். ஏன்னால் 1/2 hour வந்து பாலை புளிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படிங்கிறப்ப ஃபெர்மெண்டேஷனில் செலக்ட் பண்ணுறப்போ பாலை புளிக்க வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கீப் வார்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே நல்லா சமைச்சிட்டிங்க அதனால் சமைச்ச பொருள் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதே ஹீட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கீப் வார்ம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹீட்டாகவே அப்படியே மெயின்டைன் பண்ண பார்த்துங்க. அப்படிங்கிறப்ப கீப் வார்ம்ங்கிறப்ப உங்களுக்கு சமைச்ச பொருளை ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு கீப் வார்ம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பவர் சேவ்.
அதாவது நார்மலாக இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளேவை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பவர் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆஃப் பண்ணி வைக்கிறப்ப ஒரே நாளில் மிகப்பெரிய மாற்றம் வராது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறப்ப நார்மலாக 100 யூனிட் வரைக்கும் ஒரு கரண்ட் பில் வருது, 100 யூனிட்டுக்கு வர்றப்ப அப்படியே டபுளாக மாறிடுது. அதை மொத்தமாக கம்பேரிசன் பண்ணுறப்ப பவர் சேவ்ங்கிறது ஒரு பெஸ்ட்டானது. அப்போ உங்களுக்கு வந்து பவர் சேவ் கொடுக்குறப்ப பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம், மைக்ரோவனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ நார்மலாக லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்புடு உரிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய லேடிஸ்க்கு கையில் நகை இருக்காது. அப்போ அந்த வெள்ளைப்புடை உரிக்கிறதுக்கு மைக்ரோவனில் வந்து நீங்கள் உள்ளே வந்து கிளாஸை வச்சுட்டு, கிளாஸு எப்பயுமே இதில் வந்து உங்களுக்கு டேர்ன்டேபிள் கிளாஸ் வச்சுருப்போம், அதுக்கு மேலே நீங்கள் வந்து வெள்ளைப்புடை போட்டுட்டு உங்களுக்கு வந்து டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 செகண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, 30 செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளைப்புடு வந்து நல்லா தோல் உறிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப லேடிஸ்க்கு இது ஒரு ஹெல்ப்பானது. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னம்னால், இப்போ வந்து சில பேர் வந்து ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றப்ப என்னாகும் அப்படின்னா சில நேரம் ஆறி போயிடும். அப்படிங்கிறப்ப அதை வந்து நீங்கள் ரீஹீட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு மாறாது, ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நைட்டில் சப்பாத்தி செஞ்சுருப்பாங்க, சில நேரம் மிஞ்சி போயிடும். அப்போ நம்ம காலையில் எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப ஒரு கிளாத்தை தண்ணியில் நினச்சிட்டு ஒரு 10 சப்பாத்தியை உள்ளே வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 மினிட்டு நீங்கள் மைக்ரோவேவ் மோடில் வச்சுட்டு 1 மினிட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டீஹுமிடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், சில காரமானதெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரம் நம்மளை அறியாமே பார்த்திங்கன்னா நமத்து போயிருக்கோம், அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக வேணும், அது ஒரு கான்செப்ட். சில நேரம் வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ 2-3 நாள் ஆகிப்போச்சு அப்படிங்கிறப்ப திடீர்னு எடுத்து சாப்பிட்றப்ப நமத்து போயிடும். அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு இதே பவர் மைக்ரோவேவ் பவர் லெவலில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 மினிட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதில் உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிட்டு நமத்து போனதெல்லாம் விட்டுட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு பேர் வந்து டீஹுமிடிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப நல்லா ஒரு நல்ல மொறுமொறுப்பானதை நம்ம சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்கும். அது கஸ்டமருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சமைச்சிட்டு என்னதான் சமைச்சாலும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு விழுவிழுன்னு இருக்கும், அந்த விழுவிழுன்னு இருக்கதே நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் போகும். அப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய டைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து வெண்டிக்காயை நறுக்கிட்டு வெயிலில் ரொம்ப நேரம் வந்து காய போடுவாங்க, அப்போ காய போட்டுட்டு அவங்க வதக்கி சமைக்கிறப்ப அந்த விழுவிழுப்பு இருக்காது, நல்லா மொறுமொறுன்னு நல்லா பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வெளியிலலாம் போட்டு காய வைக்க முடியாது, என்ன காரணம்னா இன்றைக்கெல்லாம் காற்றுல வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது, அதனால் வெளியில் வைக்க முடியாது, நம்ம அப்படியே சமைக்கிறப்ப ஒரு விழுவிழுன்னு இருக்குது. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக என்னென்னா, மைக்ரோவனில் நீங்கள் என்னென்னா காயை நறுக்கிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் செலக்ட், வெறும் 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வெண்டிக்காங்கிறது அப்படியே உங்களுக்கு வெளியில் காய வைக்கிற எஃபெக்ட் இருக்கும். அப்போ எஃபெக்ட் ஆகிறப்ப நீங்கள் அடுத்து சமைக்கிறப்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அந்த விழுவிழுப்பு தன்மையே இருக்காது. அப்போ நிறைய வெண்டிக்காய் சாப்பிடணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி உள்ள வெண்டிக்காயை நம்ம 5 நிமிஷம் செலக்ட் பண்ணிட்டோம், கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ மட்டும் நீங்கள் கிளறி அந்த நீங்கள் வந்து உள்ள வெசல்ஸில் வச்சுருக்க வெண்டிக்காயை அப்பப்போ கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செலக்ட் பண்ணால் போதும், நீங்கள் வெளியில் ரொம்ப நேரம் காய வச்சா எஃபெக்ட் அப்படியே இருக்கும். நிறைய பேர் வெண்டிக்காய் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரும், நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும். இந்த டிப்ஸையும் கரெக்டாக கஸ்டமர் யூஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டிப். மைக்ரோவனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத டோட்டலாக பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஆட்டோ குக் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து மேனுவலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, இதில் என்னென்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணலான் இருக்கோம். அது போக மைக்ரோவனை எப்படி பாதுகாக்கிறதுக்கு அதில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அப்பளமெல்லாம் நீங்கள்
யோசிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெயே ஆட் பண்ணாமல் உள்ளே இருக்க கிளாஸில் அப்பளத்தை தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து அப்பளம் வந்து அப்படியே ஆயிலே இல்லாமல் நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்படிங்கிறப்ப நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா நிறைய ஃபுட்டு கிட்டத்தட்ட நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய 95% ஃபுட்டு வந்து மைக்ரோவனில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.